எக்ஸாம் நடக்கிறாங்க, குழந்தைங்க யாருமே ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. நான் போய் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், அவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாம் அந்த குழந்தைங்க ஃபஸ்ட்டு நான் போகும்போது பயந்தாங்க. போலீஸோட வரும்போது ஐயோ நம்மளுக்கு பிடிச்சிட்டு போக போகிறாங்களோ அப்படின்னு பயந்தாங்க. இந்த ரோட்டில் இந்த பக்கம் ஒம்பது குழந்தைங்களும் அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த வீடியோ எனக்கு தெரியாமல் எடுக்கிறதுனால அவங்க எல்லாமே அவங்களால எடுக்க தெரியல. அவங்களுக்கு ஒரு வார்டு மெம்பர் சொல்கிறாங்க, ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கூப்பிட்றாங்க. அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டு ஒபே பண்ணுற மாதிரி இருந்தால் சரி என் குழந்தைய அனுப்புறேன் அனுப்பியிருப்பாங்களே, அவங்க சொல்லி அனுப்பலை. அப்போ அவங்களுக்கு நான் வேற மாதிரி தான் நான் சொல்லணும், இல்லை உங்கள் செலவையே நான் பார்த்துக்கிறேன், உங்கள் காலில் கூட விழுறேன், யார் காலையாவது விழுந்தாவது நான் அது பண்ணிக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களோட படிப்புக்கு வந்து அடுத்து அவங்க தேவை இருக்குன்னு வந்து நிற்கும்போது உங்களால் அவங்களுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு நீங்கள் பொருளாதார ரீதியாக ஸ்டேபிளாக இருக்கீங்களா, இல்லை வேற யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு நம்புறீங்களா? நல்லா ஹெல்த்தியாக கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. நம்ம என்ன நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம்? குழந்தைங்களுக்கு அது ஸ்கூலுக்கு போனாவது கிடைக்கும், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும், படித்தாதான் அவங்களுக்கு இன்னும் இது இருக்கு. 7.5% MBBSக்கோ BEக்கோ அவங்களுக்கு இன்னும் மோஸ்ட் ப்ரிப்பரேஷன், 7.5% உள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைய அனுப்புறீங்களா இல்லையா, நீங்கள் அனுப்புனாதான் நான் போவேன் அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஐயோ இருந்தாலும் இப்போ நம்ம அனுப்பலட்டா இருந்தாலும் போக மாட்டோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சமுதாயத்தில் அது வந்து நம்ம வேணாம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, அவங்களே நம்ம விடக்கூடாது. இந்த ஒரு சம்பவம் நடந்தது இல்லைங்களா, இப்போ சமூக வலைதளங்களில் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு யாராவது அழைச்சி உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனாங்களா, பாராட்டு சொன்னாங்களா, இல்லை இதை தொடர்ந்து முன்னெடுங்கன்ற மாதிரி யாராவது உங்கள்கிட்ட முக்கியமான நபர்கள் அப்படின்னு நீங்கள் யார் எதிர்பார்க்காத கால்ஸ் ஏதாவது வந்துச்சா? என்னோடய வீடியோவை வந்து டீச்சர் எடுத்து வெளியே விட்டாங்க, அதனால் தெரிஞ்சிருச்சு. பல பேர் என்னை விட நல்லா இந்த விட திறமையாக எவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளோ ஹெல்ப் எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க அது வெளியே தெரியல. அவ்வளோதான், உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் நான் ஸ்கூலில் இருப்பேன், 10 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலில் போய் நின்றுட்டேன். குழந்தைங்கலாம் கரெக்டாக வந்துட்டாங்க, அவர் அங்கே தான் நிற்கிறாரு அப்படின்னு. அந்த குழந்தைங்களாமே பள்ளிக்கு போயிட்டு இருந்த குழந்தைங்க தான், ஏன் திடீர்னு அவங்க பள்ளிக்கு போகாமல் இருப்பதற்கான என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க பெற்றோர்கள் தரப்பில்? நியூஸ் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே உள்ள பெண்ணாளூர்பேட்டை பகுதியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம், யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு. ஆமாங்க, சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த பெண்ணாளூர்பேட்டை பகுதியை சேர்ந்த பயிற்சி சப் இன்ஸ்பெக்டர் பரமசிவம் அவங்கள தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். வாங்க அவர்கிட்ட நிறைய பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கே தெரியும் நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. உங்ககிட்ட முதல்ல இந்த மாதிரி அங்கே வந்து ஒரு 11 பிள்ளைங்கள் இருக்காங்க, அவங்க வந்து பள்ளிக்கு அனுப்பாமல் வச்சிட்ருக்காங்க, அவங்க வந்து பள்ளிக்கு போகிறதில்லன்ற விஷயம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? அவங்க ஸ்கூல் டீச்சர் ஃபஸ்ட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சார் இந்த மாதிரிங்க சார், எங்கள் ஸ்கூல் வரைக்கும் கொஞ்சம் வர முடியுமா சார்? இன்றைக்கி வந்து ஸ்கூலில் எக்ஸாம் நடக்குது, எக்ஸாம் நடக்கிறனால குழந்தைங்க யாருமே ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறாங்க. நான் போய் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், அவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவங்க வார்டு மெம்பர் பவானி, திருமதி பவானின்னு இருக்காங்க, அவங்ககிட்ட போய் சொன்னேன். அவங்களும் அந்த வார்டு மெம்பருங்கிற முறையில் அவங்களும் வந்து சொன்னாங்க, அப்பையும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவங்க தான் அவங்களுக்கு தான் நிறைய அக்கறை. குழந்தைங்க வரலன்னு சொல்லி அவங்க சும்மா கூட இருந்துக்கலாம், சரி வரலன்னா ஆப்சன்ட் போடுங்க, ஆப்சன்ட் மார்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய அந்த உண்மையிலே அந்த டீச்சர் பியூலா ஹெட்மாஸ்டர் அவங்க தான் ரொம்ப மெனக்கிட்டாங்க. நிறைய பள்ளிகளில் இது நடக்கிற விஷயங்கள் தான், அதனால அவங்க தான் நமக்கு சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் வர முடியுமா சார் அப்படின்னாங்க. கண்டிப்பாக வர மேடம், இது என்னுடைய கடமை, குழந்தைங்க வரமாட்டேங்கிறாங்களா, பேரண்ட்ஸ் அனுப்ப மாட்டேங்கிறாங்களா, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நான் போயிட்டு அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸை எல்லாம் அந்த குழந்தைங்க ஃபஸ்ட்டு நான் போகும்போது பயந்தாங்க, போலீஸோடு வரும்போது ஐயோ நம்மளுக்கு பிடிச்சிட்டு போக போகிறாங்களோ அப்படின்னு பயந்தாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த குழந்தைங்களாம் மறுபடியும் வந்து கூப்பிட்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு ஒவ்வொரு வீடாக போய் கூப்பிட்டு வந்து அந்த அந்த ரோட்டில் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரோட்டில் இந்த பக்கம் 9 குழந்தைங்களும் அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த வீடியோவை எனக்கு தெரியாமல் எடுக்கிறதுனால அவங்க எல்லாமே அவங்களால எடுக்க தெரியல அவங்களுக்கு. அதான் அவங்க சொன்னேன், அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, உங்களுக்கு தெரியாமல் தான் எடுக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ. ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஏன்னா நீங்களும் ஒரு ஒரு பேரண்ட், ஒரு ஒரு சின்ன பொண்ணு, அவங்க 3 பேர் மட்டும்தான் அந்த வீடியோலேயே இருக்கீங்க, மற்றபடி யாருமே இல்லை அந்த வீடியோவில். ஆமாம். பெற்றோர்கள் தான் தண்டிக்கப்படுவாங்க விஷயம் வரைக்கும் இறங்கி பேசியிருக்கீங்க. கல்வியோட முக்கியத்துவம் இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னா, உங்களோட பேக்ரவுண்ட் வந்து உங்களோட படிப்பு காலத்தில் நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணி வந்தீங்க?
உங்களோட பேக்ரவுண்ட் ஃபேமிலி? எங்கள் அப்பா எப்பவுமே படிப்பு மட்டும்தான்ப்பா முக்கியம், படித்தா மட்டும்தான்ப்பா நம்ம மேலே முன்னேற முடியும். எங்கள் அப்பா படிப்பை பற்றி எப்பயுமே சொல்லிட்டு இருப்பார். நான் கூட படிக்கும்போது அப்போலாம் அப்போ டென்த்துக்கு படிக்கும்போதெல்லாம் கிராமம் தானே, அந்தளவுக்கு இது இருக்காது. அதனால் எங்கள் அப்பா விடவே இல்லை, சொல்லி 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 ஏதாவது சொல்லி மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த படிப்பு ஓரளவுக்கு மேலே அதுவே ஒரு ஹாபிட்டாக ஒரு ஹாபியாக ஒரு பொழுதுபோக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக மாறிடும். அதனால் அவர் படிக்கிறதுனால இந்த சின்ன வயசில் அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அதனால தான் அவங்க பேரண்ட்ஸுக்கு கூப்பிட்டு போய் சொல்லிட்டு நீங்கள் வாங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்கன்னு தானே டீச்சரும் சொன்னாங்க, அந்த வார்டு மெம்பரும் அதை தானே சொன்னாங்க. அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி இருந்தால் அவங்களே அனுப்பிச்சிருப்பாங்கல்ல. ஒரு வார்டு மெம்பர் சொல்கிறாங்க, ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் கூப்பிட்றாங்க, அவங்க சொல்கிற வார்த்தையை கேட்டு ஒபே பண்ணுற மாதிரி இருந்தால் சரி என் குழந்தைய அனுப்புறேன்னு அனுப்பியிருப்பாங்களே. அவங்க சொல்லி அனுப்பலையில அப்போ அவங்களுக்கு நான் வேறு மாதிரி தானே சொல்லணும். அதுதாங்க சொன்னேன். ஓகே, இல்லை உங்கள் செலவையே நான் பார்த்துக்கிறேன், உங்கள் காலில் கூட விழுறேன், யார் காலையாவது விழுந்தாவது நான் அது பண்ணிக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த பிள்ளைங்களோட படிப்புக்கு வந்து அடுத்து அவங்க தேவை இருக்குன்னு வந்து நிற்கும்போது உங்களால் அவங்களுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு நீங்கள் பொருளாதார ரீதியாக ஸ்டேபிளாக இருக்கீங்களா, இல்லை வேறு யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு நம்புறீங்களா? நான் யார் உதவியும் நம்பலைங்க, நான் என்னை மட்டும்தாங்க மீன் பண்ணுறேன். நான் மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். என் வருமானத்தில் குழந்தைங்களுக்கு என்ன ஃபீஸாக இருப்போது? கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நோட்டு ஃப்ரீ, புஸ்தகம் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, அவங்க கொண்டு போகிற பேக்கு ஃப்ரீ, டிஃபன் பாக்ஸ் ஃப்ரீ. ரெண்டு வேளை முன்னெல்லாம் டிஃபன் என்ன ரெண்டு ஸ்கூல்லாம் டிஃபன் போடுவாங்களா? டிஃபன்லாம் கிடையாது. டிஃபனு, மதிய லஞ்சு, வாரத்தில் 5 நாளைக்கும் ஊட்டச்சத்தாக இருக்கணும் குழந்தைங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து மைண்ட் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான் சப்ஜெக்டை கவனிக்க முடியும்னு சொல்லி 5 வேளை முட்டை போடுறாங்க, 2 வேளை பயிர் அவிச்சு கொடுக்குறாங்க, பயிர் இல்லாதனால கிழங்கு அவிச்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நேற்று தான் நம்ம சார் பயிர் மட்டும்தான் சொன்னீங்க, நாங்கள் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் கிழங்கு அது கூட அவிச்சு கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. மதிய லஞ்ச் இதெல்லாம் போடுறாங்க, நல்லா ஹெல்த்தியாக கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. நம்ம என்ன நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம்? குழந்தைங்களுக்கு அது ஸ்கூலுக்கு போனாவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக தான் நம்ம காமராஜர் ஐயாவும் சரி, நம்ம எம்ஜிஆர் ஐயாவும் சரி, நம்ம அதுக்காக தான் அந்த சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ அதுலேயும் சிறப்பிச்சு இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து அதை இன்னும் சிறப்பிச்சு 5 வேளையாக்குனாங்க. அந்த ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, எல்லாமே ஃப்ரீயாக, லேப்டாப் கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும், படித்தா தான் அவங்களுக்கு இன்னும் இது இருக்கு. 7.5% MBBSக்கோ BEக்கோ அவங்களுக்கு இன்னும் மோஸ்ட் ப்ரிப்ரேஷன், 7.5% உள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. நம்ம தான் அதை தவிர அதை அவங்க பயன்படுத்தணுங்கிறக்காக தான். அவங்களுக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜில் சொன்னால் தான் அவங்களுக்கு அது புரியும். புரியுதுங்களா? நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். நான் அவங்கள்ட்ட போய்ட்டு பொறுமையாக இந்த மாதிரி உங்கள் குழந்தைய அனுப்புங்க, குழந்தைங்க கல்வி முக்கியம் அப்படி இப்படின்னா சொன்னால் அவங்களுக்கு மைண்டில் ஏறாது. நீங்கள் உங்கள் குழந்தைய அனுப்புறீங்களா இல்லையா, நீங்கள் அனுப்புனா தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஐயோ இந்தாள் நம்ம அனுப்பலட்டா இந்தாள் போக மாட்டான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னது தான் மேடம். நீங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது கண்டிப்பாக அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம் போலீஸோடு போகும்போது கண்டிப்பாக அவங்க பயந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசினாங்களா? சகஜமாக பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? இல்லை அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெட்மாஸ்டர் வந்து பார்த்துக்குறாங்க, இனிமேல் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வராதிங்க, நாங்கள் குழந்தைய அனுப்பிடுறோங்கன்னு. ஓகே சரி ரைட் ஓகே. அதுக்கப்புறம் அந்த சார் நல்லா சார், நீங்கள் போய் வர போய் பாருங்கன்னா அந்த ஊர்லேயும் ஒரு 1-2 பேர் இருப்பாங்கல்ல, அந்த அவங்க தெலுங்கு பேசுகிறாங்க நினைக்கிறேன், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து மறுநாள் வந்து என்னை பார்த்தாங்க. என் கஷ்டம் என்னவோ எங்களோட போட்டோம் சார், நாங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் எங்கள் குழந்தைய அனுப்புகிறோம் சார், எங்கள் குழந்தைய நீங்கள் பார்த்துருங்க சார், கண்டிப்பாக அனுப்புறேன். கண்டிப்பாக அனுப்புகிறாங்க, இன்ன வரைக்கும் எந்த ஆப்சன்டேஷன் இல்லை, எல்லா குழந்தைங்களும் ப்ரெசன்ட் ஸ்கூலில் இருக்கிறாங்க. ஓகே, தமிழகம் வந்து உயர்கல்வி அதிகம் பயின்றவர்கள் அந்த சதவீதத்தில் வந்து அதிகம் சதவீதம் படித்தவங்க இருக்காங்கன்ற ஒரு மாநிலம் அப்படிங்கிற ஒரு பேரில் இருக்கும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வருத்தத்துக்கு உண்டாகுதா? இல்லை இல்லை, தமிழ்நாடு நம்பர் ஒன்றுங்க, எஜுகேஷனில் நம்பர் ஒன்றுங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிற சயின்டிஸ்ட்டும் சரி எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாட்டில் இங்கேருந்து போனவங்க தானேங்க. அந்த சுந்தரம் பிச்சை இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லை, அவங்களாம் இங்கேருந்து போனவங்க தானேங்க. ஏதோ ஒரு சில ஊரில் இந்த மாதிரி சின்ன 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 ஒரு அந்த ஒரு அவங்க கம்யூனிட்டி அவங்களுடைய சமுதாயத்தில் அது வந்து நம்ம இப்போ வேணாம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க, அவங்களையும் நம்ம விடக்கூடாது. வேண்டாம் விடுங்கன்னு பார்த்துக்கிறான்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த நினப்பை அந்த நினப்பை உடைக்கணும், அந்த பிராண்டை உடைக்கணும், அந்த கெட்ட சிந்தனையை உடைக்கணும், அவ்வளோதான். உங்கள் பிள்ளைங்களும் படிக்கணும், உங்கள் பிள்ளைங்களும் படித்து பெரிய ஸ்டார் ஆகணும், அவ்வளோதான். பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஓஎஸ் ஏதோ ஒன்று ஆகணும், அந்த திறமையை நீங்கள் உருவாக்கிக்கணும்னு சொல்லி நம்ம அவங்கள விடுறதே இல்லை. நிறைய பேர் பேசுகிறாங்க இப்போது, சார் நாங்கள் வரோம் சார் அவேர்னஸ்க்கு, சார் நாங்கள்லாம் முன்னெல்லாம் அட்மிஷனுக்கெல்லாம் போக மாட்டோம், ஒரு வார்த்தையை சொல்லினேன் ஒரு வார்த்தையை ஒரு டீச்சர்ஸ் பேசினார், நாங்கள் ஸ்கூல் அட்மிஷனுக்கெல்லாம் முன்னெல்லாம் நாங்கள்லாம் போக மாட்டோம் சார் ஹையர் செகண்டரி,
நாங்கள் டென்த்து வரைக்கும் எடுக்கிற அவங்கள மட்டும்தான் அனுப்பிவிடுவோம். இப்போ நாங்கள் எல்லாருமே வாலண்டரியாக போகிறோம் சார். எங்களுடைய விருப்பத்தின்படி எங்களை யாரும் போக சொல்ல மாட்டாங்க. எங்கள் விருப்பத்தின்களை நாங்களே போகிறோம் சார் அப்படின்னாங்க. சந்தோஷம் சார், சந்தோஷம். இந்த ஒரு சம்பவம் நடந்தது இல்லைங்களா, இப்போ சமூக வலைதளங்களில் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்ருக்கு இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு யாராவது அழைச்சி உங்கள்கிட்ட ஏதாவது பேசுனாங்களா, பாராட்டு சொன்னாங்களா, இல்லை தொடர்ந்து முன்னெடுங்கன்ற மாதிரி யாராவது உங்கள்கிட்ட முக்கியமான நபர்கள் அப்படின்னு நீங்கள் யார் எதிர்பார்க்காத கால்ஸ் ஏதாவது வந்துச்சா? எதிர்பார்க்காத கால்ஸ், தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா திடீர்னு ஒரு கால் பண்ணி பேசினாங்க. நான் யாரும் நம்ம எனக்கு நம்பர்லாம் தெரியாது. வணக்கம், நான் இந்த மாதிரி சிஎம் பேசுகிறேன், சிஎம் பேசுகிறேன் சார். நான் ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு, நான் சிஎம் பேசுகிறேன் தம்பி அப்படின்னு. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. தம்பி நீங்கள் நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நல்லா மென்மேல் நல்லா பண்ணணும், நல்லா இருக்கணும், வாழ்த்துக்கள் சூப்பர் அப்படின்னு சிஎம் ஃபஸ்ட்டு பேசினாங்க. அப்புறம் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அவர் சார் பேசினாங்க. உங்களுடைய போலீஸ் ஒர்க்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒர்க்கு, அதுலேயும் இந்த எஜுகேஷனுக்காக நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்களா? கேள்வி அதை தான் வரப்போகிறேன். இல்லை சார், அது பேசுனாங்க. நீங்கள் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பர் சூப்பர் ஃபைன் ஃபைன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாங்க. சார் ரொம்ப நன்றி சார், நன்றி சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னு. இல்லை நல்லா பண்ணுங்கள், சூப்பர், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னாங்க. மினிஸ்டர் சார் பேசுனாங்க, எஜுகேஷன் மினிஸ்டர். அடுத்து எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஆஃபீஸர், அதில் எங்கள் ஹெச்ஓபி சார் பேசுனாங்க, அப்புறம் நிறைய ஏடிஜிபி சார், ஐஜி சார்ஸு, எஸ்பி சார்ஸு, ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் கூட நிறைய பேர் பேசுனாங்க. தம்பி உங்களுக்கு எப்படி தம்பி அந்த இது உங்களுக்கு தோணுச்சு சார்? நம்ம நல்லா நீங்கள் சொல்லி கொடுத்தோம், நீங்கள் அவேர்னஸ் கூட சொல்லுவீங்க. அது அவேர்னஸ்க்காக சொல்கிற சார், 10-20-30 குழந்தைங்களை நிற்க வச்சு சொல்கிறது அவேர்னஸ்ஸு. அந்த சமயத்தில் அந்த பேரண்ட்ஸுக்கு நம்ம சொல்லாமல் விட்டோம். அந்த பேரண்ட்ஸுக்கு நான் அன்றைக்கி அந்த சொன்னேங்க சார், அதை வீடியோவை போட்டாங்க சார். நம்ம டெய்லி எல்லாருக்குமே கொடுத்துட்டு தான் சார் இருக்கும். ஈவன் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே கொடுக்குறாங்க. இது ஒரு சர்க்குலரே இருக்குது, ஒரு ஸ்கீமே இருக்குது. இன்றைக்கி என்ன நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம், ட்ரக் அவேர்னஸ் கொடுக்குறோமா? அவினு, குட்கா, பான், கஞ்சா, பான், மசாலா, அந்த மாதிரி என்ன கொடுக்குறோம்? அது ஹெராயின், அஜீஸு, இதை பற்றின போதைப் பொருட்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், அதை பற்றின விழிப்புணர்வு கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், அவங்கள பற்றின ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறோம். இதுக்கு ஒரு ஸ்கீமே இருக்குது. ஒரு மொபைல் போலீஸ் மொபைல் பேட்ரோலிங்கே இருக்குது. உமன்ஸ் தலைவர், உமன் இன்ஸ்பெக்டர், அதுக்கு ஒரு எஸ்பி, உமன் எஸ்பி இருக்காங்க. எஸ்பிக்கில் ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஒரு டீம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்னென்னா, திரு செபஸ்கல்யன் ஐபிஎஸ் அவங்க தான் எங்கள் எஸ்பி சார். அவங்க எங்கள் டிஎஸ்பி சார் இருக்காங்க, கணேஷ்குமார் டிஎஸ்பி சார்னு. அவங்க வந்து டெய்லி அவேர்னஸ் போடலன்னு எங்களை விட மாட்டாங்க. இன்றைக்கி ஏன் நீங்கள் அவேர்னஸ் போடல சார்? நேற்று தான் போட்டேன், நேற்று போட்டால் இன்றைக்கி போட மாட்டேங்கிறேன். நேற்று நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 4 பேர் தான் கேட்டிருப்பாங்க, 40 பேர் உங்கள் நீங்கள் பேசுகிறத கேட்டிருப்பாங்க. அதில் 4 பேர் தான் அதை ஏற்றுப்பாங்க. நீங்கள் டெய்லி பேசுனீங்கன்னா 4-8 ஆகும், 8-16 ஆகும், 16-32 ஆகும், அப்படியே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நீங்கள் ஒன்று உங்களை நாங்கள் ஸ்டாப் பண்ண தான் நிறுத்தணும். என்ன ஒர்க் இருக்கட்டும், எனி காஸ் நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் அவேர்னஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே போடணும். எல்லா டிஸ்ட்ரிக்டில் என்னோட வீடியோ வந்து டீச்சர் எடுத்து வெளியே விட்டாங்க, அதனால தெரிஞ்சிருச்சு. பல பேர் என்னை விட நல்லா, இந்த விட திறமையா, எவ்வளவோ போலீஸ் ஆஃபீஸர் எவ்வளவோ ஹெல்ப், எவ்வளவோ நல்லது பண்றாங்க, அது வெளியே தெரியல அவ்வளவுதான். காவல்துறையே வந்து ஒரு நெருக்கடியான சூழல் இருக்கும், அவங்களுக்கு வந்து பணி நேரம் அதிகம் இருக்கும், குடும்பத்தை பார்க்க முடியாது, ஒரு நல்ல நாள் கொண்டாட முடியாது, அந்த மாதிரி ஒரு பணி சுமையில் அவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும்போது, அதையெல்லாம் கடந்து வந்து இதுக்கும் உங்களுக்கு நேரம் இருக்கா? அந்த அளவுக்கு உங்களுக்கு மைண்ட் ஃப்ரீயாக இருக்க முடியுதா? நீங்கள் சொல்கிறது கஷ்டமெல்லாம் உண்மைதான். எல்லாத்துக்குமே மனசு தாங்க காரணம். ஒன்று நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி முடியும்னு நம்ம மனசு நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக முடியும். வீட்டில் என் குழந்தையும் என் மனைவியோ வந்து என்னால் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதா? என்னால் வந்து அவங்களை சமாதானப்படுத்த முடியாதா? என் வீட்டில் என் மனைவியும் என் குழந்தையுமே என்னால் சமாதானப்படுத்தி அவங்கள புரிய வைக்க முடியலன்னா நான் எப்படி மற்ற ஒரு 100 பேரை 200 பேரை புரிய வைக்க போகிறேன்? சரி ஓகே, அன்றைக்கி என்னால் வர முடியல, இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக வரேன், நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க, நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள், சிம்பிள். ஓகேங்க, ஓகே புரிஞ்சுப்பாங்க. அப்பா இன்னொரு நாளைக்கு வரேன்ப்பா, அப்பா வந்து உங்கள் அப்பா ரொம்ப பொம்மை வாங்கிட்டு வரேன், அது வாங்கிட்டு வரேன், இது வாங்கிட்டு வரேன்னு என் குழந்தை சமாதானம் ஆயிடும். அந்த ஃபீல் இருக்கும், நமக்கும் இருக்கும். ஆனால் மற்ற குழந்தைங்களை பார்க்குறோம்ல, இப்போ தீபாவளி விளையாடும்போது குழந்தைங்க ஏ சேஃப்டியாக விளாடணும், அங்கே வச்சு போடக்கூடாது, வைக்க பொருள் இருக்குது, அங்கே நெருப்பு கொளுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மற்ற குழந்தைங்களை பார்க்குறோம்ல, அவங்க அதை அப்படியே போயிடும், அது அப்படியே பழகிடும். நீங்கள் பிறந்து வளர்ந்த மாவட்டம் எது, உங்களோட சொந்த ஊர் எது, உங்கள் ஃபேமிலி பற்றி? நான் பிறந்தது வந்து விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் சொந்த ஊர். எங்கள் அப்பா வந்து ஒரு ரயில்வே ஸ்டாஃபு, ரயில்வேல கேட் கீப்பர், கலாசி இதில் குக் பண்ணாங்க. கடைசி கேரளாவில் கொட்டாரக்கரைங்கிற ஒரு இடத்துல ரிட்டையர்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் ராஜபாளையத்துக்கே வந்துட்டோம், எங்கள் சொந்த ஊருக்கு.
அங்கே நாங்கள் விவசாய குடும்பம். எங்கள் ஃபேமிலி ஒரு 10 பேர், பெரிய ஃபேமிலி. நான் 10வது ஆள். நாங்கள் எல்லாமே விவசாயம். எங்கள் அண்ணன் மூத்தர் மிலிட்டரியில் இருக்காப்புல, அடுத்த அண்ணன் பிட்டராக இருக்காப்புல, அவரும் கவர்மெண்ட் ஒர்க்கு தான் பண்ணுறாப்புல. இன்னொரு சிஸ்டர் போலீஸாக இருக்காங்க சென்னையில், ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்காங்க. அடுத்தது நான். ஓகே, குடும்பத்தில் 3 நபர்கள் வந்து டிஃபன்ஸ். ஓகே, நான் உங்கள் வீட்டில் இந்த வீடியோ உங்கள் ஒய்ஃப் ஆகட்டும், உங்கள் குழந்தைங்களாகட்டும் இந்த மாதிரி வீடியோலாம் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி மொபைல் இல்லாத வீடு கிடையாது. அவங்களோட என்ன சொன்னாங்க, அவங்களாம் என்ன சொன்னாங்க? சிஎம் அழைச்சி பாராட்டியிருக்காங்க, செய்தியிலெல்லாம் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? இல்லை இல்லை, உங்கள் காவல்துறை, உங்களோட காவல் நிலையத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஏன் கூட ஒர்க் பண்ணுற என்னோடய போலீஸ், என்னுடைய ஆள், இன்ஃபோ சபார்டினேட்டர் எல்லாருமே விஷ் பண்ணாங்க. சூப்பர் சார். ஓகே, வாழ்த்துக்கள் சார். இந்த விஷயத்த எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து அதை உங்கள் மதுரை தமிழில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்க சார். அது வந்து நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. பசங்க, குழந்தைங்க, ஒய்ஃபு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இப்போது கண்டிப்பாக அது பார்க்குறவங்களுக்கே தெரியும். அது வந்து நான் பேசுகிறேன், நீ வீடியோ எடுன்னு சொல்லி எடுக்கப்பட்ட வீடியோ இல்லைன்றது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் உங்களோட ஸ்லாங்கில், உங்களோட பாடி லாங்குவேஜில் கேஷுவலாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அது பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறமாவே பேரண்ட்ஸ் ஓகே உடனே கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? இதுக்கப்புறம் அவங்க யோசிச்சு டைம் எடுக்கிறதுக்கு 2 நாட்கள் இல்லை? நான் பேசி முடிச்சுட்டு குழந்தைய கிளப்பி அனுப்புங்க அப்படின்னு. ஆமாம், எனக்கு உள்ளே போனோம்னு எனக்கு மனசில் ஒரு பயம். நம்ம சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பேசிட்டு நம்ம போயிட்டு மறுபடியும் இவங்க ஃபோன் பண்ணால் நம்ம மறுபடியும் வர முடியாது. உங்களுக்கு 10 நிமிஷம் டைம், நான் ஸ்கூலில் இருப்பேன், 10 நிமிஷத்தில் நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலில் போய் நின்றுட்டேன். குழந்தைங்கலாம் கரெக்டாக வந்துட்டாங்க, அவர் அங்கே தான் நிற்கிறாரு அப்படின்னு போயிட்டு இருக்க. எல்லா குழந்தைங்களும் 3 நாள், அதனால இன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் நான் டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கிறேன். நான் கேட்கட்ட கூட இன்னைக்கு காலையில் அந்த டீச்சரே ஃபோன் பண்ணுறாங்க சார், எல்லாம் வந்துட்டாங்க சார், எல்லாம் ப்ரெசன்ட் சார், சந்தோஷம் டீச்சர், பார்த்துக்கோங்க டீச்சர். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது. இன்றைக்கி டிஆர் கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, அவங்க அந்த கிராமத்தில் ஒரு 45 வீடு இருக்குது. அந்த 45 வீடையும் எங்கள் கம்பெனி நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார், நல்ல விஷயம், நல்ல காரியத்தை நீங்களே பண்ணுங்கள். ஓகே ஓகே ஓகே. அந்த குழந்தைங்களாமே பள்ளிக்கு போயிட்டு இருந்த குழந்தைங்க தான். ஏன் திடீர்னு அவங்க பள்ளிக்கு போகாமல் இருப்பதற்கான என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க பெற்றோர்கள் தரப்பில் இருந்து? பெற்றோர்கள் தரப்பில் அவங்க எந்த ஒரு காரணமும் அவங்க பேசவே மாட்டாங்க. முதல்ல அவங்க சமுதாயத்துக்குள்ளே மட்டும்தான் பேசுவாங்க. இப்போ நீங்கள் போனால் கூட உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. நீங்கள் வேணால் இங்கேருந்து போனால் பார்க்கலாம், ஒரு 15 கிலோமீட்டரில் இருக்குது, உள்ள ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்குள்ள, பேச மாட்டாங்க. முதல் நம்ம பேசுகிற தமிழ் அவங்களுக்கு சரியாக புரியும், அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அப்படி பேச தெரியாது. அவங்க தெலுங்கு ஏதோ பேசுகிறாங்க, தெலுங்கு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அவங்களுக்கு என்னங்க, இப்போது அவங்க அப்பாவோ அப்பா முன்னெல்லாம் வந்து ஒரு ஹண்டர் ஃபேமிலி. அது 1970s அப்புறம் வந்து அந்த ஹண்டிங் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து வேறு இது தெரியலை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தேன் எடுத்து விற்கிறாங்க, கிடைக்கிற கூலி வேலைக்கு போகிறாங்க, இந்த மாதிரி இந்த விவசாய வேலைக்கு போகிறாங்க, இந்த வேர்க்கடல மல்லாட்டை அது குடிக்கிறதுக்கு, இல்லை இந்த கொத்தனார் வேலைக்கு இந்த மாதிரி போகிறாங்க, இந்த பில்டிங் கட்டுறதுக்கு இதுக்கு வேலைக்கே போகிறாங்க. அந்த வேலை அது ஃபேமிலி பெருசு. ஒருத்தர் வீட்டில் 3 குழந்தைங்க, 4 குழந்தைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி இருக்கிறாங்க, ஃபேமிலி பெருசு. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த குழந்தைங்களையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அது ஒரு 1000 ரூபா 2000 ரூபா சம்பாதிச்சு கொடுத்தா அது நமக்கு இன்னும் ஃபேமிலிக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். குழந்தைங்களை அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதை புக்கு வாங்கணும், நோட்டு வாங்கணும், பேனை வாங்கணும், குழந்தைங்களை கிளப்பி அனுப்பணும், அதுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கணும், அனுப்பணும், அது தேவையில்லாத செலவை உண்டாக்கும், நாளைக்கு பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டணும், அப்படி இப்படின்னு இப்போ பள்ளிக்கூடமாக சேர்த்தா நிறைய செலவாகும்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு மாய பிம்பத்தில் அவங்க இன்னுமே அதை நினச்சிட்டு இருக்காங்க. மொம்பளை ஸ்கூல் படிக்குதா, இவ்வளோ செலவாகுமே, எக்ஸாம் கட்டணுமே, ஃபீஸ் கட்டணுமே, நோட் வாங்கணுமே, புக் வாங்கணுமே, நோட்ஸ் வாங்கணுமே அப்படின்னு நினச்சிட்டாங்க. அது எல்லாமே கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குது, எல்லாமே கொடுக்குதுங்க. செருப்பு முகட்டு கொடுக்குறாங்க, செருப்பு, ஸ்கூல் பேக்கு, நோட்டு, புக்கு, நோட்ஸு எல்லாமே கொடுக்குறாங்க இவங்களை மோட்டி எடுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சர்வ சிக்ஷா அபியான்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அது 2001-2002 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வந்து மாதத்துக்கு ஒரு ஸ்கூலுக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்க. 2000 ரூபா அதில் வந்து டீச்சர்ஸ்க்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. எதுக்கு 1000 ரூபா எதுக்குன்னா, அந்த ஸ்கூல் மெயின்டெனன்ஸு. டீச்சர்ஸ்க்கு ஏன் 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி இப்போ ஒரு கலடோஸ்கோப் அப்படின்னு சொன்னால் அதை போர்டில் வரைஞ்சி போட்டாலும் எது பண்ணாலும் தெரியாது, அதே கடையில் வாங்கி கொடுத்து காமிச்சா தெரியும்ல, இப்படி தான் கலடோஸ்கோப்பு, இதை பாருங்கள், அது ஒரு 300 ரூபா 200 ரூபா இருக்கும். அந்த மாதிரி சின்ன பிள்ளை ஒரு இப்போ ஒரு தனி ஊசல் அப்படின்னு சொல்கிறோம், தனி ஊசல்னால் ஒரு நூலில் கட்டி ஊசல் கொண்டு தொங்க விடுறோம், அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து ரியாலிட்டியாக காமிங்க அப்படிங்கிறக்காண்டி தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. சரி, இன்னுமே வந்து இந்த ரொம்ப கீழ்த்தட்டு நிலையில் இருக்கிற அடித்தட்டு மக்கள் அந்த ரோட்டோரத்தில் படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு வீடே இருக்காது, இருக்க இடம் இருக்காது, அந்த மாதிரி பீச் ஓரத்தில் படுத்திருப்பாங்க, அந்த மாதிரி மக்கள்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க.
அவங்க இப்போ பிள்ளைங்கள்லாம் கூட நம்ம ரோட்ல அந்த மாதிரி அதாவது குழந்தைகளை தொழிலில் ஈடுபடுத்தக்கூடாது, வேலையில் அமர்த்தக்கூடாதுன்ற சட்டங்கள்லாம் நிறைய இருக்கு, நடவடிக்கைகளும் எடுக்கப்படுது. இருந்தாலும் படிக்கல அந்த பள்ளிக்கு செல்லாத குழந்தைகள் அதிகமாக இருக்க தான் செய்கிறாங்க. இன்னுமே வந்து இந்த கல்வி மீதான விழிப்புணர்வு வந்து இன்னும் எந்த மாதிரியாக கொண்டு போகணும், கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைம்மா, இல்லைம்மா. குழந்தைங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ரோட்டோரத்துலலாம் இருக்கிறாங்க, ஆனால் எல்லா குழந்தைங்களும் படிக்கிறாங்க, படிக்காமல் எந்த குழந்தையுமே இல்லை. இப்போ இந்த குழந்தைங்க இந்த எக்ஸாம் பயத்தினால போகலையா போகலாமா இருந்திருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் எல்லா ஸ்கூலுக்குமே ஸ்கூல் அதிகமாகிடுச்சு. முன்னெல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு போனால் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் நடந்து போகணும். இப்போல்லாம் அவங்க அந்த அந்த ஃபேமிலி இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 20 மீட்டரில் ஸ்கூலு. முன்னெல்லாம் ஸ்கூலுக்கு வீட்டிலேருந்து நம்ம போகணும், இப்போ வீட்டுக்கிட்டே ஸ்கூல் வந்துருச்சு. இவங்க படிப்பை வந்து இவங்களுக்கு எதாவது கற்றுக் கொடுக்கணும், இவங்களுக்கு எல்லாம் எளிமையாக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் சௌரியம் பண்ணி இவங்க என்ன பண்ணால் படிப்பாங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணணும், நிறைய ஸ்கூல் கொண்டு வாங்க. அந்த இதில் ஒரு 40% மேலே அந்த 40 குழந்தைங்களுக்காக ஒரு ஸ்கூலு, அதுக்கு ஒரு சத்துணவு, அதை சமைச்சு கொடுக்குறதுக்கு 2 பேர், அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இல்லை. எல்லா பொருளுமே படிக்கிறாங்க. படிக்காதவங்க எங்கே இருக்கிறாங்க சொல்லுங்கள். ஏதோ 1 or 2 நம்மளையும் மீறி எல்லாமே கரெக்டாக பண்ணிட முடியாது இல்லையா? அப்படி 1 or 2 இருந்தாங்கன்னா எங்ககிட்ட மாட்டிக்கிறாங்க. இல்லைன்னா அந்த ஒரு ஸ்குவாட் ஒன்று இருக்காங்க, அந்த டிஓ சார் சொன்னார், நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வரலைன்னா வீட்டுக்கே போய் வாத்தியார் போய் கூப்பிட்டு வரணுமா. ஓகே ஓகே. நீ வரலன்னா சொல்லக்கூடாது, தயவு செய்து வீடு வந்துடுங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஸ்கூலில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து அதை வந்து ரிப்போர்ட்டாக அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற வரைக்கும் அவர் விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பேசும்போதே நாங்கள் பார்த்த ஒரு சர்வ சிக்ஷா அபியான்னு சொல்லி ஒரு திட்டத்தை பற்றி பேசியிருந்தாங்க, அதாவது 14 வயசு வரைக்கும் கட்டாய கல்வின்னு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்து தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு. கட்டாய கல்வின்ற விஷயம் தெரியும் எல்லாருக்குமே. இல்லை இல்லை, நான் இது சும்மா அந்த எக்ஸாமுக்காக படிக்கும்போது படிச்சுக்கிட்டு இருந்தேன். சர்வ சிக்ஷா அபியானுங்கிறது திடீர்னு கேட்டீங்களே, சூப்பர். சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், 2001-2002 தான் சர்வ சிக்ஷா அபியான் வந்து நம்ம இந்தியாவில் த்ரோட் நம்ம இந்தியா ஃபுல்லாமே கொஞ்சம் சர்வ சேவை. ஒரு குழந்தை 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் கட்டாயமாக படிக்கணும், கட்டாயமாக படிக்கணும். 14 வயசுனா 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கட்டாயமாக கட்டாய கல்வியாக்குனாங்க. அதை நிறைய பேர் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, அவங்க இஷ்டம்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது ஒரு அடிப்படை உரிமை. ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி கற்கும் உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, இன்னொரு இடத்துக்கு போய் எந்த இடத்து இந்தியாவில் எங்கே வேணாலும் சொத்து வாங்குறதுக்கோ குடிபெயர்றதுக்கோ ஒரு உரிமை மாதிரி, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அந்த மாதிரி, இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை. அது இதை ஒரு சட்டமாக்குனாங்க, சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. 2001-2002 சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதில் குழந்தைங்க அது அந்த ஸ்கீமில் நிறைய பணம் கொடுக்குறாங்க ஸ்கூலுக்கு. குழந்தைங்களுக்கு என்ன மாதம் மாதம் 2000 ரூபா, குழந்தைங்க ஈச் சில்ட்ரன் 500 ரூபீஸ். அதை வந்து நீங்கள் கட்டாயமாக்கணும், தவறுனா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிடுறாங்க இந்த பேரண்ட்ஸ் மேலே. குழந்தைகளே வந்து பள்ளிக்கு போக விரும்பல, எக்ஸாம் எழுத விரும்பல, இனிமே படிக்க விரும்பலன்ற ஒரு ரீசன் இருந்துச்சா, இல்ல பெற்றோர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்கள ஒரு தொழில சுய தொழில ஈடுபடுத்துற அந்த எண்ணம் தலை போகாம இருந்தாங்களா? ரெண்டுமேதான். குழந்தைங்களுக்கு ஏன்னா நீங்கள் போய் பேசினதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து ஹாப்பியாக போகிறாங்களா ஸ்கூலுக்கு, இல்லை கண்டிப்பாக போய் ஆகணுன்ற ஒரு நிலமையில போனாங்களா? ரெண்டு நாள் வருத்தப்படுவாங்க. எந்த ஒரு கஷ்டமே 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் தாங்கிட்டீங்கன்னா அந்த கஷ்டமே பழைய, அது கஷ்டம் கிடையாது. குழந்தைங்களுக்கு அப்படி குழந்தைங்க டீச்சரே பேசிட்டாங்க, நான் இந்த குழந்தை அந்த ஆடியோ கூட என்கிட்ட இருக்குது, அப்புறமா காமிச்சு, நான் இந்த குழந்தை இது வரைக்கும் அடிச்சு, எங்கள் ஸ்கூலில் பெரம்பு கிடையாது, ஸ்கேல் கிடையாது, ஆர்ஸாக பேச மாட்டோம், குழந்தைங்கள எப்படிலாம் படிக்க வைக்கணுமோ அப்படிலாம் கொண்டு வருவோம், அவங்களுக்காக நாங்கள் வந்து இது காமிட்டுறோம், இந்த அந்த கம்ப்யூட்டரில் இந்த லேப்டாப்பில் படம் போட்டு காட்டுறோம், இதெல்லாம் சொன்னாங்க. ஓகே டீச்சர், ஓகே டீச்சர். அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த போதிய அந்த இது இல்லை, என்ன நம்ம கும்பல பிள்ளைங்க படித்து என்ன ஆக போகுது, அவங்களாம் ஒரு 17 இப்போ அந்த அந்த ஏஜுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்களா, நம்மளுடைய பொறுப்பு முடிஞ்சிருது, நம்ம கடமை முடிஞ்சிருட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது தப்பு. நன்றி சார், நன்றி. உங்களோட சிறப்பான பணிகள் இந்த கல்வி படிப்பு சார்ந்த அந்த பெண்கள் விஷயத்துலேருந்து எல்லா அந்த விழிப்புணர்வுக்கு எல்லாமே உங்களோட அந்த எண்ணங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். காவல்துறையிலும் உங்களோட சிறப்பான பணியும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி மேடம், நன்றி நன்றி.